اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن وكرية نير لي السلام عليكم ورحمة الله وبركاته إن رأي إند பதிவில் إيمان قول ودنال الله تعالى وين أنجل نمبو ودنال إير پڑا إركن را إير پڑا سن را ننميகள் பயன்கள் தொடர்பாக أنجل பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலாவை ஒரு மனிதன் ஈமான் கொள்வதனால் முறையான அடிப்படையிலே நாம் முதலிலே விவரித்ததன் அடிப்படையிலே ஒரு மனிதன் ஈமான் கொள்வதனால் அல்லாஹு தாலாவை அதிகம் புகழக்கூடியவனாக அவன் மாறுவான். அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள், அல்லாஹு தாலாவுடைய பண்புகள், அல்லாஹு தாலாவினுடைய வல்லமைகள், அவனுடைய நுட்பங்கள், அவனுடைய செயற்பாடுகள் என்பவற்றை அறிந்த ஒரு மனிதன் நிச்சயமாக அல்லாஹு தாலாவை புகழக்கூடியவனாக அல்லாஹு தாலாவை திக்ரு செய்வதிலே அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்திக் கொள்வதிலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவான். அதன் மூலம் அவனுடைய உள்ளம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடையும். அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்குரிய ஒன்றாக அல்லாஹு தாலாவை அவன் திக்ரு செய்வது, அல்லாஹு தாலாவை அவன் அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்வது, அல்லாஹுவை அதிகம் புகழ்வது அமைகின்றது. இது ஈமானின் மூலம் அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்வதன் மூலம் கிடைக்கின்ற முதலாவது பயன். இரண்டாவது அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்வதன் மூலம் கிடைக்கின்ற பயன் அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் பண்புகளை வைத்து அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலாவை நம்பிய ஒரு மனிதன் மாறுகின்றார். நாம் பெயர்கள் பண்புகள் தொடர்பாக பார்க்கின்ற போது அல்லாஹு தாலாவுடைய பெயர்களில் பண்புகளில் எங்களுடைய தேவைக்கு எவைகள் பொருத்தமானதாக இருக்கின்றதோ அந்த பண்புகளை பெயர்களை சொல்லி அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் அழைக்கின்ற போது அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஏற்றமானதாக அமையும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். உதாரணமாக அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பை நாங்கள் கேட்கின்ற போது பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரட்சகனே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உணவளிக்கின்ற இரட்சகனே எனக்கு உணவளிப்பாயாக, உலகத்தார் அனைவருக்கும் இரக்கம் காட்டுபவனே எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் பண்புகளை சொல்லி நாங்கள் அழைக்கின்ற நேரம் அல்லாஹு தாலா எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தாலாவை நம்பிய ஒருவன் தான் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக மாறுவான். நிச்சயமாக அல்லாஹு தாலா பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். முறையாக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரம் அந்த பிரார்த்தனைக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் பதில் கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலாவை ஒருவன் ஈமான் கொள்வதனால் அல்லாஹு தாலாவை அவனுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகளை வைத்து தன்னுடைய தேவைக்கு ஏற்ப தேவை ஏற்படுகின்ற நேரம் அவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக, அடுத்தவர்களில் தங்கியிருக்காது அவனிடமே நன்மைகளுக்காக அவனிடமே நலவுகளை அடைந்து கொள்வதற்காக காத்திருக்கின்ற ஒருவனாக கேட்கின்றவனாக மாறுகின்றான். மூன்றாவது அல்லாஹு தாலாவை நம்புவதன் மூலம் கிடைக்கின்ற பயன் அல்லாஹு தாலாவின் மீது உண்மையான தவக்குள் வைக்கக்கூடியவனாக ஒரு மனிதன் மாறுகின்றான். அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவும் அல்லாஹு தாலாவை பற்றிய தெளிவும் ஒரு மனிதனிடம் உருவாகின்ற போது அவன் மீது தவக்குள் வைக்கக்கூடியவனாக, உண்மையான தவக்குள் வைக்கக்கூடியவனாக, அடுத்தவர்களுடைய கையில் இருப்பதை எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தாது முறையான அடிப்படையில் முயற்சி செய்து இறுதி முடிவை அல்லாஹு தாலாவிடம் ஒப்படைக்கக்கூடியவனாக அவன் மாறுகின்றான். அல்லாஹு தாலாவின் மீது நம்பிக்கை உள்ளவனாக, அல்லாஹு தாலா எனக்கு நலவு செய்வான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவனாக அல்லாஹு தாலாவின் மீது ஈமான் கொண்டவன் மாறுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர். நீங்கள் அல்லாஹு தாலாவின் மீது முறையான அடிப்படையில் தவக்குள் வைப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு தாலாவை உங்களுடைய தேவைகளின் போது அவன் உங்கள் அந்த தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதில் முறையான நம்பிக்கை உங்களிடம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா பறவைகளுக்கு உணவளிப்பதைப் போல உங்களுக்கு உணவளிப்பான். தஹுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா. அவை காலையிலே
வயிறு காய்ந்ததாக வயிற்றிலே எதுவும் இல்லாமல் எழுந்து செல்கிறது. மாலையாகும் போது வயிறு நிரம்ப உண்டு புடைத்து அது தன்னுடைய வீட்டுக்கு இல்லத்திற்கு வந்து சேருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தாலாவை முறையாக நம்பிய ஒருவனிடம் அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கையும் அவன் மீது உறுதியும் என்னுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்வான் என்ற நம்பிக்கையும் அவன் மீது உண்மையான தவக்குலும் உருவாகும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தாலாவை நம்பிய ஒரு மனிதன் தான் அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்வான். அல்லாஹு தாலாவின் மீது முறையான நம்பிக்கையும் ஈமானும் உள்ள ஒருவன் தான் அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுவான். எனவே அவனிடம் நல்லமல்கள் அதிகமாகும், நல்ல விஷயங்களிலே அவன் ஈடுபாடு காட்டுவான். அல்லாஹு தாலாவை எந்த விடயங்களிலெல்லாம் நான் அடைந்து கொள்ள முடியும், அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துகின்ற விடயங்கள் எவை என்ற தேட்டமும் நல்லமல்களிலே அதிக ஈடுபாடும் முயற்சியும் அல்லாஹு தாலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து நடக்கின்ற தன்மையும் அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை உள்ள ஒருவனிடம்தான் உருவாகும். அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை உள்ளவனிடம் அவனை பற்றிய முழுமையான உறுதியான நம்பிக்கை உள்ளவனிடம் உருவாகின்ற இன்னொரு அம்சம்தான் அல்லாஹு தாலாவுடைய செய்திகளை அல்லாஹு தாலா அறிவித்தவற்றை முழுமையாக அவன் உண்மைப்படுத்துவான். அவனுடைய செய்திகளை முழுமையாக அவன் நம்புவான். அவனுடைய தீர்ப்புகள் அவனுடைய செயல்கள் அவனுடைய அறிவு முழுமையான அறிவு அவனுடைய அருள் அவனுடைய நீதத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தை நிர்வகிக்கின்றான் என்பதை அறிந்த ஒரு மனிதன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை நீதமான அடிப்படையிலே நிர்வகிக்கின்றான், அல்லாஹு தாலாவுடைய அறிவு முந்தியது, அல்லாஹு தாலா இருப்பதை பற்றிய அறிவு அவனுக்கு உள்ளது, இருந்தது பற்றிய அறிவும் அவனுக்கு உள்ளது, இருக்காதது இருந்தால் எப்படி இருக்கும் என்பது பற்றிய அறிவும் எதிர்காலத்தில் நடக்கப் போவது பற்றிய அறிவும் அவனுக்கு உள்ளது. எனவே அவனுடைய நிர்வாகம் அவன் செய்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக அருள் நிறைந்ததாக நீதமானதாக இருக்கும், அவனுடைய நிர்வாகத்திலே அநியாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற முழுமையான நம்பிக்கை அவனுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்கின்ற அவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அல்லாஹு தாலாவை பற்றிய முழுமையான அறிவும் அவன் மீதான நம்பிக்கையும் கொண்ட ஒருவரிடம்தான் உருவாகும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கை உள்ளவனுக்கு ஏற்படுகின்ற ஏழாவது சிறப்பு அல்லது அல்லாஹு தாலாவை பற்றிய நம்பிக்கையின் மூலம் ஏற்படுகின்ற ஏழாவது பயன் அவனுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பாதுகாப்பு அல்லாஹு தாலாவை அவன் நம்பியதனால் ஏற்படுகின்றது. நேரான வழியை அவன் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவனிடம் உருவாகின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதீன ஆமனூ வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாஇக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் முறையாக விசுவாசம் கொண்டு அவர்களுடைய விசுவாசத்தை இணைவைப்போடு கலக்கவில்லையோ, அவர்களுடைய விசுவாசத்தை உடைக்கின்ற அடிப்படையில் இணைவைப்பில் அவர்கள் ஈடுபடவில்லையோ, உலாஇக லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது. வ உலாஇக ஹுமுல் முஹ்ததூன் வஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹு தாலாவை முறையாக நம்பிய ஒருவனுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்படுவதோடு அவன் நேர்வழியை பெற்றவனாக இருக்கிறான் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகிறது. அல்லாஹு தாலா வேறொரு வசனத்திலே சூரத்து நஹல் 97வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லும் போது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்தா வஹுவ முஃமினுன் ஃபலநுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. மூமினான அடிப்படையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹுவை நம்பியவராக இருந்து யார் நல்லமல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை மிகச்சிறந்த வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு வாழ வைப்போம், அவர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்கின்ற அவர்கள் நிம்மதி அடைகின்ற வாழ்க்கையை அவர்களுக்கு நாங்கள் வழங்குவோம். வலநஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்களுடைய கூலி இந்த உலகத்தில் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ எந்த அமல்களை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அமல்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலியை விட மிக அதிகமாக நாங்கள் வழங்குவோம், மிகச்சிறந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நஹல் 97வது வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறான். எனவே அல்லாஹு தஆலாவை முறையாக நம்பிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எட்டாவது பயனாக நாங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது, மிகச்சிறந்த கூலியை அவனுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவான் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். 9வது
அல்லாஹு தாலாவை நம்பிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற நன்மை அல்லது அல்லாஹு தாலாவை நம்புவதனால் ஏற்படுகின்ற பயன், அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்குகின்ற வெற்றி. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் காஃபிர் 51வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வயௌம யகூமுல் அஷ்ஹாத், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தூதருக்கும் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உதவி செய்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தாலாவினுடைய உதவியை பெறுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது அவனுக்கு கிடைக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவை நம்பிய அவனை முறையாக ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு கிடைக்கின்ற இன்னும் ஒரு பயன் என்னவென்றால், அதை அல்லாஹு தஆலா சூரத்து நூர் 55வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹு தஆலா சொல்கிறான், விசுவாசம் கொண்டு யாரெல்லாம் நல்லமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கிறான். இது அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி. அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி பொய்யாகாது. அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி திண்ணமானது, அது நிறைவேற்றப்படும். அல்லாஹு தாலாவுடைய எதை வாக்களி ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா வாக்களிக்கின்ற நேரம் அதற்கு என்ன நிபந்தனையை சொல்கிறானோ அந்த நிபந்தனை முறையாக நிறைவேற்றப்படுகின்ற போது அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி, அவன் வாக்களித்த விஷயம் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதியை அவன் நிறைவேற்றுவதனால் அவனுடைய ஹசானாவில் எதுவும் குறைந்து விடாது. அல்லாஹு தாலா அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதனால் அவனுடைய ஹஜானாவில் எதுவும் கூடிவிடவும் மாட்டார். எனவே அல்லாஹு தாலா அளித்த வாக்குறுதி நிச்சயம் எங்களுக்கு நிறைவேறும். ஆனால் அவன் வழங்கிய நிபந்தனையை, அந்த வாக்குறுதிக்கு வழங்கிய நிபந்தனையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதலாவது அல்லாஹு தாலா வைத்திருக்கின்ற நிபந்தனை, ஈமான் கொண்டவர்கள். இரண்டாவது, நல்லமல் செய்பவர்கள். யாரிடம் ஈமான் இருக்கிறதோ அவன்தான் நல்லமல் செய்வான் என்பதை நாங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டோம். எனவே ஈமானின் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயன் என்ன என்பதை அல்லாஹு தாலா சொல்லும் போது, நாங்கள் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை இந்த உலகத்தில் எப்படி ஆட்சி அதிகாரம் மிக்கவர்களாக வைத்தோமோ, எப்படி ஒன்றன்பின் ஒன்றாக துயர்ந்து வருகின்ற சந்ததியினராக வைத்தோமோ அதே போன்று அவர்களையும் வைப்போம். வலயுமக்கினும் தீனகும் உள்ளதிர்த்தவாலகும், அவர்களுக்கு அல்லாஹு தாலா பொருந்தி கொண்ட மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஏற்ற அதற்கேற்ற ஒரு சூழலை அவர்களுக்கு நாம் உருவாக்குவோம். அவர்களுக்கு அச்சத்தோடு இருந்ததற்கு பிறகு சந்தோஷமான, அச்சமில்லாத, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு நாம் கொடுப்போம், ஒரு சூழலை உருவாக்குவோம் என்று அல்லாஹு தாலா சூரத்து நூறிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவை முறையாக அறிவோம், அவனை முறையாக நம்புவோம். அவர்களுக்கு அல்லாஹு தாலாவை முறையாக நம்பியவர்களுக்கு என்ன பரிசுகளை, என்ன சிறப்புகளை அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கின்றானோ அந்த சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வோம். வல்லோன் அல்லாஹு தாலா எம் அனைவர்களுடைய நம்பிக்கையையும் உறுதியானதாகவும் முறையானதாகவும் ஆக்கி வைப்பானாக. வாஸ்ரு தஅவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.